ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு க்யூட்டான மேஜிக்கல் ரொமான்டிக் கொரியன் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த கொரியன் மூவியோட நேம் ஆர்வி இன் லவ். இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த மூவியோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி 6.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 10. இது ரொம்பவே நல்ல ஒரு ரேட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி பார்த்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் ஆனீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கும். உங்களோட மூவிஸ் அண்ட் ட்ராமாஸ் சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அந்த மூவிஸ் அண்ட் ட்ராமாஸை நான் இந்த சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் நமக்கு சூஜின் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கா. அவள் வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு நானா அப்படின்ற ஒரு லேடி அவங்க அவள் எதிரில் வந்து, இங்கே பாரு உன்னோட அம்மா இந்த வீட்டில் எப்படி பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அவளோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்க ஒரு அல்சைமர் பேஷண்ட். அதுக்கப்புறம் சாயந்தரமாக அந்த சூஜின் அவள் க்ரீனரி கஃபே ஷாப்புக்கு போகிறாள். ஏன்னா அங்கே அவள் பேக்கரோட வேலையை செஞ்சிட்ருந்தா. அவளை தவிர ரெண்டு பாய்ஸும் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போது அன்றைக்கி ஒரு நாள் அவள் ரொம்ப லேட்டாக போயிடுறாள் கஃபி ஷாப்புக்கு. அப்போ அந்த கஃபி ஷாப் ஓனர் சேஜங் அவளை பிடிச்சி செமையாக கத்துறாரு. அவள் அந்த பாஸோட திட்ட கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போது அங்கே வேலை செஞ்சிட்ருந்த இன்னொரு பையன் ஜென் அவன் சொல்கிறான், அவளுடைய அம்மாவோட உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால தான் அவள் லேட்டாக வந்தா அப்படின்னு அவளுக்காக அவன் பேசுகிறான். ஆனால் அதை கேட்டுட்டு அந்த பாஸ்க்கு இன்னும் கோவம் வந்துடுது. அவர் சூஜினை திரும்பவும் திட்டுறாரு, நீ மட்டும்தான் ஒரு தனி ஆளா, உனக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கா, வீடு ஆஃபீஸ் ரெண்டுத்தையுமே ஒன்றா சமாளிக்க நீ மட்டும்தான் இருக்கியா, இங்கே எவ்வளோ பேர் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு செய்கிறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு அவர் இன்னும் கத்துறாரு. அப்போது அந்த பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டான ஆனா அங்கே வரா. அப்போது அந்த பாஸ் வெளியில் போகிறாரு. ஆனால் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த சூஜினுக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் எல்லாத்தையுமே தான் வரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு. அங்கே வேலை செஞ்சிட்ருந்த ஜென் மரும் இன்னொருத்தர் அவளுக்கு கூடிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. க்ளீன் ஒர்க் முடிச்சிட்டதுக்கப்புறமா அவளுக்கு கேக் செய்ய வேண்டிய வேலையும் இருந்துச்சு. ஏன்னா திரும்பவும் அவள் நாளைக்கு லேட்டாக வந்தா திரும்பவும் அவளோட பாஸ் அவளை கத்துவார். அவள் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போதே அந்த காஃபி ஷாப்குள்ளே ஒரு வயசான லேடி வராங்க. அவங்க மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது சூஜின் அவங்களுக்கு சாப்பிட கொண்டு வந்து கொடுக்குறா. ஹைட் பை செட் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஓல்ட் லேடி அங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க. அந்த ஓல்ட் லேடி உட்காந்துட்டு இருந்த அந்த டேபிள் மேலே ஒரு புக் இருந்துச்சு. சூஜின் அதை பார்க்குறா. அந்த புக்கில் எழுதிருந்துச்சு ஆர் யூ இன் லவ். அவள் அதை தொட்டு பார்த்த உடனே அந்த புக்கு மின்னுச்சு. அதோட அந்த புக்கில் எழுதிருந்துச்சு, உங்களுக்கு காதலை பற்றி எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த புக்கில் அதுக்கான விடைகள் கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அவள் அதை சொல்கிறா. அவள் சொல்கிறா, எனக்கு எப்போயாவது வாழ்க்கையில் யாராவது என்ன காதலிப்பாங்களா அப்படின்னு. அப்புறம் அவள் பேஜை திருப்பி பார்க்கும்போது அதுக்கு பதில் சொல்கிற விதமாக ஒன்று எழுதியிருந்துச்சு. அதில் எழுதியிருந்தது என்னென்னா, உங்களை கூடிய சீக்கிரம் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லுவாங்க, லவ் ப்ரப்போசல் பண்ணுவாங்க அப்படின்னு அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் நிறைய பக்கங்களை திருப்பி பார்க்குறா. அதில் இது போன்ற நிறைய விஷயங்கள் எழுதியிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சூஜனுக்கு இந்த புக் அவ்வளோ ஸ்பெஷலாக படலை. அதன் பிறகு அங்கே அவளோட பாஸான சேஜங் வராரு. அவர் முதல்ல கோவப்படுறாரு, ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை செய்கிறதுனால அந்த எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிடும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரே அவளை வீட்டுக்கு விடுறாரு. ஏன்னா வீட்டில் ட்ராப் பண்ணுறது காரணம் அவளை இவ்வளோ நேரம் வெளியே தனியாக இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்றனால. ஏன்னா சூஜினுக்கு வேலை கொடுத்துருக்கனால அந்த பாஸ்க்கு எல்லா பொறுப்புகளும் இருந்துச்சு. அவளுக்கு எதா ஆச்சுன்னா அவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் அவர் சூஜினை அவரோட வீட்டுக்கு விட்டுட்டு அவரை பாய் கூட சொல்லாமல் திரும்பி பார்க்காம போயிடுறாரு. சூஜினுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்காது. அப்புறமா அவள் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறா. அதுக்குள்ளேயே ஒரு அவளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவகிட்ட வந்து அவளோட நம்பர் கேட்குறாரு. அப்புறம் அவரோட கார்டை அவகிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகும்போது அவள் நானி அப்படின்ற ஒரு லேடியை பார்க்குறா. அவங்க அவளோட வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உன்னோட அம்மாவோட உடம்பு ரொம்பவே மோசமாகிடுச்சு, அதோட என்னால் இனிமேல் இங்கே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சூஜின் சொல்கிறா, என்னால் தனியாக வீட்டையும் வேலையையும் செய்ய முடியாது, நீங்கள் போயிட்டால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் உதவி செய்ய என் கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். சூஜினுடைய கலங்கப்படமற்ற இந்த மனசை பார்த்து அந்த லேடி திரும்பவும் அவளோட வீட்டில் வேலை செய்யறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அடுத்த நாள் சூஜின் தன்னோட வேலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கா. அவள் சைக்கிளில் வந்துட்ருக்கா. அப்போது டிராஃபிக் சிக்னல் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு பையன் அவனாவே வந்து அவன் முன்னாடி அவன் லவ் ப்ரப்போசல் பண்ணிடுறான். இந்த விஷயம் சூஜினுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவளை பார்த்து யாருமே இந்த மாதிரி ப்ரப்போசல்லாம் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் சூஜின் அவளோட காஃபி ஷாப்புக்கு வந்துடுறா. அவள் காஃபி ஷாப்புக்கு உள்ளே வரும்போது ஆனா அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அந்த சூஜின் கிட்டே சொல்கிறான், நீ எப்போ பார்த்தாலும் இதுக்கு பேண்ட் போட்டுட்ருக்க,
என்ன மாதிரி டிஃப்ரெண்டான ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால எல்லாரும் உன்னை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூஜின் அவளோட கடையில் அவள் கவுண்டர் கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் அவள் முன்னாடி வந்து அவன் கேட்குறான், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற, என் கூட டேட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டுட்டு அங்கே இருந்த மற்ற பசங்க எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பாய்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க அங்கே அந்த ஆனா மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான பொண்ணு இருக்கும்போது சூஜின் மாதிரியான ஒரு சாதாரணமான பொண்ணுக்கிட்ட வந்து ஏன் இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு. அப்புறமா அந்த சூஜின் சொல்கிறா, இப்போல்லாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அங்கே இருந்த பாய்ஸ் யாருமே அவள் சொன்னதை காதலே வாங்கலை. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தோணுச்சு, அந்த மாதிரியான ஒரு ஆர்டினரி பொண்ணை யாருமே ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவளோட பாஸ் இதெல்லாத்தையும் ஓரமாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவள் செஞ்ச ஒரு குக்கீஸ் அது சரியாக வரலை. அவளோட பாஸ் அவகிட்ட வந்து சொல்கிறாரு, நீ உன்னோட வேலையில் கவனத்தை செலுத்து, மற்றது எல்லாத்தையும் ஓரம் கட்டிவை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டு அவள் ரொம்பவே அப்செட் ஆகிடுறா. சூஜின்க்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே வச்சு இது அந்த புக்குனால தான் சாத்தியமாச்சு அப்படின்னு தோணுது. அப்புறம் அவள் திரும்பவும் அந்த புக்கை எடுத்து அவள் கேட்குறா, இன்னைக்கு நடந்த இந்த லவ் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறான். அதன் பிறகு அவளோட கேள்விக்கான விடையை அந்த புக்கில் அவள் தேடுறா. அப்போ ஒரு பேஜை எடுத்து பார்க்கும்போது அதில் எழுதியிருந்துச்சு, நீங்கள் நினச்சி கேட்ட விஷயம் உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம், உங்கள் மேலே நம்பிக்கையே இழக்காதீங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு பேஜை எடுத்து பார்க்கும்போது அதில் எழுதியிருந்துச்சு, இருள் விலகும்போது வெளிச்சம் ஆன உண்மை தானாக விட்ட வெளிச்சமாயிடும், எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இதை படிச்சுட்டு அந்த சீஜின்க்கு எதுவுமே புரியலை. அதுக்கப்புறமா அவள் திரும்பவோ அவள் ட்ரை பண்ண அந்த குக்கீஸை சரியாக பண்ணி அவளோட பாஸ் கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறான். அப்போ அவளோட பாஸ் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான ஆனா கூட இருந்தார். அதை பார்த்துட்டு அவள் அப்செட் ஆகிட்டு திரும்பி வந்துடுறா. ஏன்னா அவர் அந்த ஆனா கூட பேசுறதுக்கு பிஸியாக இருந்தார், தான் செஞ்ச அந்த குக்கீஸை பார்க்கறதுக்கு அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு. அன்றைக்கி நைட்டு அவங்களோட காஃபி ஷாப்பில் அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டின்னர் பண்ணும்போது அங்கே அவள் கூட வேலை சேர்ந்த ஜென் மற்றும் இன்னொரு பையன் அப்புறம் அவளோட பாஸ் சேஜன் எல்லாருமே டின்னர் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் ரொம்ப லேட்டானதுனாலையும் அந்த சியூஜின் ரொம்பவே குடிச்சிருந்தனாலையும் அவள் தன்னோட சுயநினைவில் இல்லை. அதனால் சேஜன் அவளை அவரோட வீட்டுக்கு விடுறதுக்காக வரான். வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது அந்த கார்க்குள்ளேயே அந்த சூஜின் அவள் சுயநினைவில் இல்லாதனால அவள் எல்லாத்தையுமே எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அவள் அந்த கார்க்குள்ளே சேஜங்குடைய ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் ஃபீலிங்காக அவள் அழுதுட்டுருக்கா. அதை பார்த்துட்டு சேஜனுக்கு எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் அந்த பாஸ் அவளை வீட்டுக்கு விட்டுடுறாரு. அடுத்த நாள் அந்த சுஜின் சுயநினைவுக்கு வந்தப்போ அவளோட கையில் அந்த பாஸோடைய ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறான். அதோட அன்னைக்கு முன்னே நாள் நைட்டு நடந்த அந்த விஷயத்தை நினச்சி அவள் ரொம்பவே எம்பாரஸாக ஃபீல் பண்ணா. அப்புறம் அவள் தன்னோட ஆஃபீஸ்க்கு கஃபி ஷாப்புக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டா. அப்போது அந்த நானி அவகிட்ட வந்து அவளுக்கு ஒரு கேக்கை சாப்பிட கொடுக்குறாங்க. இந்த கேக் அவளோட அம்மாவை தன்னோட கையால் செஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சூஜின் அதை டேஸ்ட் பண்ணுறப்போ அது ரொம்பவே யம்மியாகவும் டெலிஷியஸாகவும் இருந்துச்சு. அதன் பிறகு அந்த சூஜின் அதே போல் டேஸ்ட் உள்ள ஒரு கேக்கை அவளோட கஃபி ஷாப்லேயும் செய்கிறா. அவளோட பாஸ்க்கு அதை சாப்பிடவும் கொடுக்குறான். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவளோட பாஸ்க்கு அந்த கேக் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. லிமிட்டெட் எடிஷன் பொருட்களுடைய அந்த லிஸ்டில் கேக்கையும் சேர்த்துடுறாரு. இது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பினஸாக இருந்துச்சு. அப்புறமா சேஜின்க்கு ஒரு பார்சல் வருது. அதை சூஜின் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறான். அப்போது அவள் கதவை திறந்து உள்ளே போகும்போது அங்கே ரூம்குள்ளே சேஜங்கும் ஆனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவள் கேட்குறான். அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனா 2 வருஷத்துக்காக அவள் வெளிநாட்டுக்கு போகிறான். சேஜங் ஆனா அவனை விட்டுட்டு போகிறது நினச்சி அவன் கொஞ்சம் சேடாயிட்டான். இதை கேட்டு சூஜினும் ரொம்பவே கவலையாயிட்டான். சேஜன் இப்போ அவளை திரும்பவும் அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணதுக்காக போயிட்டுருக்காரு. அப்போது அவர் சுஜின் கிட்டே கேட்குறார், நேற்று நைட் ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னு. அப்போ சுஜின் சொல்கிறா, அவள் நேற்று நைட்டு நடந்தது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் அந்த விஷயத்த அப்படியே மாற்றிடுறா. இப்படி சுஜின் சொன்னதுக்கு காரணம் அவளுக்கு அன்றைக்கி நைட்டு அப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு தோணிடுச்சு. அப்புறமா அந்த சுஜினை அவளோட வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த காரில் சுஜின் ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு ஆனா வந்துடுறா. அவள் வந்து அந்த காரில் முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறா. அப்புறம் அந்த சேஜன் அவளை இறங்க சொல்லி சுஜினை இப்போ வீட்டில் கொண்டு போய் விடணும், அதனால் நீ இறங்கு அப்படின்னு சொல்கிறான். அதோட அந்த சேஜன் அவன் சொல்கிறான், எப்படி இருந்தாலும் உனக்கு அமெரிக்கா போகணும்ல, நீ அங்கே போ, நான் இவளை இப்போ கொண்டு போய் வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதோட அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சூஜினுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அவள் தன்னோட வீட்டுக்கு தனியாகவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சூஜின் அன்றைக்கி வீட்டுக்கு நடந்தே போக வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா அவளோட சைக்கிளை அந்த சேஜ்
தன்னுடைய கார்ல வச்சிருந்தான். அதுக்கப்புறம் திரும்ப அவ அந்த வீட்டில் போயிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கிறா. அப்போ ஒரு பேஜில் எழுதிருந்துச்சு, உனக்கு காதலுடைய வாய்ப்பு திரும்பவும் கிடைக்கும், ஆனால் அந்த டைம் நீ அதை தவற விடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அன்னைக்கு நடுராத்திரியில் திரும்பவும் சேஜங் அவளுடைய வீட்டுக்கு வர, அங்கே வந்த சேஜங் அவன் சுயநினைவில் இல்லை, அவன் குடிச்சிருந்தான். அதோட அவனை சூஜின் வீட்டுக்கு விட்ட ஒரு டிரைவர் அந்த சூஜின் கிட்டேயே காசை வாங்கிக்கிட்டு போய், அதோட சேஜங் சூஜினை பார்த்து சொல்கிறான், உன்கிட்ட ரெண்டு நாளாக ப்ரப்போஸ் பண்ண யாருமே உண்மையானவங்க இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ வேணா பாரு, அந்த ப்ரப்போஸ் பண்ண எல்லாருமே பொய்யானவங்க தான் அப்படின்னு. அதோட அந்த சூஜின்னை தன்னு கூட வெளியில் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சூஜின் இதை கேட்டுட்டு அவன் நினச்சிக்கிறான், அந்த ஆனா இப்போ அவன் கூட இல்லை, அதனால தான் அவன் தன்னோட என்டர்டெயின்மெண்ட்காக தன்னை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு அவள் மறுத்துட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அவள் உள்ளே வந்ததுக்கப்புறமா கூட சேஜங் கத்திக்கிட்டே இருந்தான், வா உனக்கு என்ன அப்படி அவ்வளோ வெக்கமா அப்படின்னு அவளை பார்த்து அவள் வீட்டு முன்னாடி நின்று சேஜங் கத்திக்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் சூஜின் அவளோட சைக்கிளோட உதவியால் அவளோட காஃபி ஷாப்புக்கு போகிறாள். அப்போது அவள் பார்க்குறா அவளை ப்ரப்போஸ் பண்ண அந்த டிராஃபிக் சிக்னலில் வந்த பையனும் அந்த வீட்டு முன்னாடி அவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண அந்த பையனும் ரெண்டு பேரும் இப்போது வேற பொண்ணு கூட இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே சோகமாயிடுறான், ஏன்னா அவளை யாருக்குமே உண்மையாக பிடிக்கலை, அவங்க ஒரு ஃபன்னாக ஜாலியாக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை நினச்சி சோகமாக அவளோட வேலையை முடிக்கிறாள். அதுக்கப்புறம் அவளோட உடம்பு சரியில்லாத அம்மாவை அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து அவளோட அம்மாவை நானி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சூஜின் அவளோட சைக்கிளில் ஒரு பிரிட்ஜ் பக்கம் வர, அங்கே வந்து அவள் தனியாக நின்றுக்கிட்ட நினச்சாலும் அவளால் அவளோட அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாள். அன்றைக்கி நைட்டு அவள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறா. அப்போது அங்கே ரெண்டு பேரை பார்க்குறா, அதில் ஒருத்தன் அவளோட வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன். அவன் அன்றைக்கி நைட்டு அவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வந்தவனும் அவன் தான். ஆக்சுவலாக அவனோட மோட்டிவே அவனுக்கு அவனோட ப்ராடக்டை சூஜியை வாங்க வைக்கணும், ஆனால் சூஜின் அவளை ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்னு அன்றைக்கி நினச்சிக்கிறான். அவன் கூட இன்னொருத்தரும் வந்து அந்த சூஜின் கிட்ட நைட்டு தகராறு பண்ணுறாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்துடுறாரு. அவர் சூஜினை அந்த சேஜங் சூஜினை தன்னோட காரில் உட்கார சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் நல்லா போட்டு அடிக்கிறான். அந்த இடத்துல அந்த சேஜங்கை காப்பாற்றுறதுக்காக சூஜின் போலீஸ்க்கு கால் பண்ணுறான். அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. நிலைமை கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா சூஜின் அந்த சேஜங் கிட்டே கேட்குறான், இதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு. அப்போது அந்த சேஜங் சொல்கிறான், நேற்று நீ எனக்காக அந்த பில் பே பண்ண, அதுக்காக நான் திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அவள் வீட்டுக்குள்ளே ரொம்பவே சோகமாக போயிடுறான், ஏன்னா அந்த சேஜங் அவளுக்காக அங்கே வரலை, அந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் அவன் வந்திருக்கான் அங்கே அப்படின்னு. அதோட அவள் கோபமாகவும் இருந்தா, ஏன்னா இவ்வளோ நாளாக அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு, ஆனால் இப்போது அவன் வெறும் காசை திருப்பி கொடுக்க மட்டும்தான் வந்தான்னு. இதனால் அவள் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டு அப்செட் ஆகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் நாள் காலையில் சூஜினை பிக்கப் பண்ணுறதுக்கு சேஜன் வந்துடுறான், ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் ஆபத்தில் போய் மாட்டிக்கிறா அப்படின்னு. ஆனால் அந்த சேஜங் அன்னைக்கு ரொம்பவே சிரித்த முகத்தோடு இருந்தான், எப்பயும் இல்லாத. அடுத்த நாள் கஃபி ஷாப்பில் அவள் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவள் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால அந்த இடத்துல தீ படிக்குது. அப்போது அந்த இடத்துல சேஜங் வந்து தன்னோட உயிரையும் கவலைப்படாமல் அந்த சூஜினை காப்பாற்றுறான். அதோட அவள் அந்த காப்பாற்றுற முயற்சியில் அவள் மயக்கமாகவும் ஆயிடுறான். அப்போது சேஜங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுனால ஆம்புலன்ஸில் அவனை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஆனா வந்துடுறா சேஜங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு போக. அந்த இடத்துல ஒரு ஆள் தான் போக முடியும். அப்போது அந்த சூஜின் சொல்கிறா, நீங்கள் எழுந்துருங்க, நான் போகிறேன், ஏன்னா இது எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு, நான் தான் அங்கே போய் பார்த்துக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதோட ஹாஸ்பிட்டலையும் அந்த சூஜின் ரொம்பவே அழுவராக ஃபீல் பண்ணி, ஏன்னா அவளால் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் உடனே சேஜங் அவன் குணமாயிட்டு அவகிட்ட வந்து அவகிட்ட பேசுகிறான். அதோடையே அவளோட மூடும் சேஞ்ச் ஆகிடுது. அவளும் அவனை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். அப்புறம் சேஜன் அவகிட்ட வந்து கேட்குறான், நீ எனக்காக அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு. அப்போது அந்த சூஜின் சொல்கிறா, ஆமாம் பின்ன என்ன, நீங்கள் என்ன ரொம்பவே பயமுறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சேஜங்க உண்மையை சொல்லிடுறான், அவனும் அவளை விரும்புகிறானே, அன்றைக்கி நைட்டு அவன் போதையில் சொன்ன எல்லா விஷயமே உண்மைதான் அப்படின்னும் அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆனா அங்கே வந்து அந்த சேஜங்க அவளோட கூட்டிகிட்டு போகிறான். இந்த விஷயம் சூஜினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அன்றைக்கி நைட்டு சூஜின் தனியாக நடந்து வந்துட்டுருக்கும்போது அவள் யோசிக்கிறாள், அப்படி சேஜன் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னா இதுக்காக அவள் ஆனா கூடயும் இப்போ போகிறான் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறான். அதோட அவள் தன்னோட கஃபி ஷாப்புக்கு வந்து மற்றவங்களை கூடயும் மற்ற பாய்ஸ் எல்லாருக்கிட்டேயும் அவள் இந்த விஷயத்த சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த மற்ற பாய்ஸை சொல்கிறாங்க, உனக்கு நிஜமாவே விஷயம் தெரியாதா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆனாவும் சேஜன் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தெரியாத
ஒன்றா இருக்கிற போல இல்லாத ட்வின்ஸ். அவங்க முதல்ல இருந்தே அவங்க கப்பிள்ஸ் கிடையாது, அவங்க ட்வின்ஸ் அப்படின்றது இப்போ தான் சொல்கிறாங்க இந்த ஸ்டோரியில். அதோட அந்த ஆனா சேஜங்க விட 5 நிமிஷம் முன்னாடி பிறந்தா, அதனால அவ சேஜங்க விட பெரியவ. ஆனால் நமக்கு காட்டப்பட்டது இந்த ஸ்டோரியில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆனா அந்த சேஜங் ரெண்டு பேருமே கப்பிள்ஸ் போல ஒன்றா இருந்ததை நமக்கு காட்டினாங்க. இதனாலேயே சூஜின் நிறைய இடத்துல சோகமாக ஃபீல் பண்ணா. இங்கே சேஜங் சூஜின் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே விரும்புகிறாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அதோட இங்கே சேஜங்கை பற்றி இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த சேஜங் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சூஜினை விரும்பினான், ஆனால் அவனுக்கு சொல்ல தைரியம் இல்லை. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சூஜினுக்கு அந்த புக் கிடைச்சப்போ கூட அந்த சேஜங் அந்த கேஃபே ஷாப்புக்கு வெளியே தான் நின்றுட்டுருந்தான். அவன் எப்படியாவது தைரியம் பண்ணி அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு முயற்சி பண்ணுவான் எப்போவுமே. அதோட அவன் எதுக்காக குட் பை சொல்லலை அவள் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா அப்படின்னா, அவனுக்கு அவளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. அதோட அந்த சேஜங் அடிக்கடி எதுக்காக கோவப்பட்டான் அப்படின்னா, அவளை அவன் ரொம்பவே லவ் பண்ணான். அதோட அவன் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவன் அதை கோபமாக வெளிப்படுத்தினான். சேஜங் எதுக்காக அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னா, அவனுக்கு பயமாக இருந்துச்சு எங்கே அவள் அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படின்னு. அதனால் அவன் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருந்தான். இதெல்லாம் கேட்டு அவள் திரும்பி வீட்டுக்கு போயிடுறான். அந்த புக்கை திரும்பி எடுத்து படிக்கிறான். அதில் எழுதியிருந்துச்சு டேக் சம் டைம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் சேஜங் அவகிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது எஸ் சே எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லும்போது அவள் எதுவுமே சொல்ல மாட்டாள். அவள் அப்படியே பதில் சொல்லாமையே திரும்பிடுவா. இதை பார்த்துட்டு அந்த ஆனாவும் கூட இருந்த ரெண்டு பாய்ஸுமே சிரிப்பாங்க. சேஜங் அப்போலேருந்து எப்போவுமே அவளையே பார்த்துட்ருப்பான். எப்போ இவ நமக்கு ஓகே சொல்லுவா, எப்போ அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு. ஆனால் அந்த புக் காரணமாக சூஜின் அவனுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்க மாட்டான். அவ நிறுத்தி வச்சிருந்தா. இதனால் அவள் கொஞ்ச நாள் இன்னும் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாள். அந்த சேஜங்கோட சிஸ்டரான ஆனா அவள் பொறுமை இழந்து இனிமேலும் நம்ம சும்மா இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உண்மையை சொல்லிடுறான். இதுக்கு நடுவில் சேஜங்க்கு அவள் ஆஃபீஸ் விஷயமாக ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்குது அவனுக்கு ஜப்பான் போகிறதுக்கு. அந்த இடத்துல அவள் சூஜினை வரணும் அப்படின்னு விரும்பினான். ஏன்னா ஆனாவும் சூஜினை தான் அவள் சஜஸ்ட் பண்ணா. அப்போது அந்த சேஜன் சூஜின் கிட்ட சொல்கிறான், உன்னோட ஃபேமிலியை கேட்டுக்கோ, இது ஒரு பெரிய ஆஃபர். அதோட அங்கே கொரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் உன்னோட டிஷ்ஷஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் இது உனக்கு பெரிய ஆஃபர் அப்படின்னு சொல்கிறான். இந்த ட்ரிப் அந்த சேஜன் கூட போகிறது சூஜின்க்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அவளோட ஃபேமிலி நிலைமையை பற்றி அவளுக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் அந்த புக்கு ஃபுல்லாகவே பிளாங்காக காலியாக இருந்துச்சு. அதில் எதுவுமே எழுதியில. இதை பார்த்துட்டு அவளை ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அடுத்த நாள் சேஜங் ஒரு ஆளை அவகிட்ட கூட்டிகிட்டு வரான். அவனை அந்த சூஜினுடைய டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ண சொல்கிறான். அவனுக்கு சூஜினுடைய டிஷ்ஷஸ் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவன் அந்த சூஜினுக்கு ஜப்பான் வரத்துக்கு ஆஃபர் கொடுக்குறான். ஆனால் அந்த சேஜன் கிட்ட சூஜின் சொல்கிறான், நோ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு டிசைட் பண்ண முடியல. ஏன்னா அந்த புக்கை தான் அவள் ரொம்பவே டிபெண்ட் பண்ணி இருந்தாள். அதுக்கப்புறம் அவள் திரும்பவும் அந்த புக்கை தேடுறான். ஆனால் அவளுக்கு அந்த புக் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சேஜன் சொல்கிறான், அந்த ஓல்ட் லேடி அந்த புக்கை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு அவன் சொல்கிறான். சூஜினுக்கு இப்போ அந்த புக்கோட உதவி தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அங்கே ஏற்கனவே கவலையில் இருந்த அந்த சூஜினுக்கு ஒரு கால் வருது. அவளுடைய அம்மா அவங்க எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கன்னு. அப்போது நானி அப்படி சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த சேஜிங்கோட கால் வருது. அவன் சொல்கிறான், அவளுடைய அம்மா வேற எங்கேயும் இல்லை, அவளோட காஃபி ஷாப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதை தொடர்ந்து அந்த சூஜின் அந்த காஃபி ஷாப்புக்கு போகிறா. அங்கே அவளுடைய அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே இருந்த சேஜன் அந்த சூஜினோடையும் அவளோட அம்மாவையும் வீட்டில் விடுறேன்னு சொல்கிறான். அப்போது அந்த சூஜின் அவள் சுத்தமாக மறுத்துடுறான். நீங்கள் என்கிட்டருந்து விலகி இருங்க, என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவளோட அம்மாவை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட அம்மாவுக்கு அவள் சேவை பண்ணுறா, அவங்கள நல்லா பார்த்துக்கிறா. அதோட அவளுக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அவளால் தான் அவளுடைய அம்மாவுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு. அதோட அதுக்கப்புறத்துலேருந்து அடுத்த நாள்லேருந்து அந்த சூஜின் யார்கிட்டையுமே சரியாகவே பேச மாட்டா. அதோட அந்த வேலையும் எதுவுமே ஒழுங்காகவும் செய்ய மாட்டா. அவளுடைய கஸ்டமர்ஸும் அவளால் அன்ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்க அவளுடைய வேலையை பார்த்து ரொம்பவே அதிருப்தி அடைகிறாங்க. அவள் பண்ணுற தப்புனால அந்த சேஜங்கக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. இதை பார்த்துட்டு சூஜினுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா சேஜங் அந்த சூஜினை தனியாக மீட் பண்ணி உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த சூஜின் சொல்கிறான், என்னாலேயோ சில நாளாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கே புரியலை அப்படின்னு சொல்கிறான். இதை யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறான்.
அதோட அவ சொல்றா, நான் இங்க இருக்கிறதுனால என்னோட வீட்டுல எங்க அம்மாவை சரியா பாத்துக்க முடியல. அதோட இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதோட எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னால வீட்லயோ இந்த வேலை இடத்துலயோ இந்த ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு அவ சொல்றா. அவ சொல்றா, நீங்க என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப நல்லா இருந்தேன். அப்ப நான் வேலைக்கு வருவேன், அதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம், ரிலேஷன்ஷிப்ல வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு, எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்ககிட்ட இருந்து விலகி இருக்க தான் விரும்புறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு அந்த சேஜுக்கு அவனோட கண்கள் கலங்கி அங்க நிக்கிறான். அதோட அதுக்கப்புறம் அவ அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதனால அந்த சேஜங் அவன் ஒரு சீரியஸான முடிவு எடுக்கிறான், அவனோட கஃபே ஷாப்பை அவன் விட்டுருவான்னு. இதனால சூஜினும் அவ கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருப்பா அப்படின்னு அவன் நினைக்கிறான். இங்கே இன்னொரு பக்கம் சூஜினும் அவள் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா அந்த புக் இல்லாமல், அதோட உதவி இல்லாமல் அவளால் எந்த டிசிஷன்ஸுமே எடுக்க முடியல. ஏன்னா அவள் அந்த புக்கை ரொம்பவே நம்பியிருந்தா, அவள் எல்லா விஷயத்துக்கும் அந்த புக்கை தான் தேடுவாள். அவளால் சொந்தமாக முடிவு பண்ண முடியாமையே போயிடுச்சு. அந்த புக்கோட சேர்த்து அவளோட சொந்தமாக முடிவு பண்ணுற அந்த விஷயமும் போயிடுச்சு. அதனால் அவள் ரொம்பவே கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஃபீல் பண்ணா. அதே போல் இங்கே சேஜன் கூட ஜென் கிட்டே பேசிகிட்டு இருந்தான். அவனுக்கு 6 மாதத்துக்கு ஜப்பானில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜப்பான் போக ரெடியாக அந்த சேஜங் ஜென் கிட்ட சொல்கிறான். ஸ்டார்டிங்லேருந்தே அந்த சேஜங் அந்த சூஜினை தான் லவ் பண்ணான்னு. ஏன்னா அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் நைட் அவளை வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கூடவே வருவான். அப்போ தான் சேஜன் நினச்சா, தான் தனியாக இருக்கும்போதாவது தன்னோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு. அப்போ தான் ஒரு வாட்டி அந்த சூஜினே அவள் போதையில் இருந்தபோது அவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவள் பேசினது எல்லாத்தையும் கேட்டு அன்னைக்கு அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு சூஜின் தன்னோட மனசில் இருக்கிறத அவளுக்கே தெரியாமல் சொல்லிட்டா. இந்த விஷயத்த அவள் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணா. அதோட அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு அவன் அவளை அதே நேரத்தில் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜென் சொன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வை ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான். ஒருவேளை அவங்க ரெண்டு பேரோட தலையெழுத்துலேயும் ரெண்டு பேரும் லவ் பண்ணும் அப்படின்னு எழுதியிருக்கு போல. அடுத்த நாள் காலையிலேயே அந்த சூஜென் அவன் தன்னுடைய சிஸ்டரான அண்ணா கிட்ட சொல்லிட்டு அவன் ஜப்பானுக்கு போக ரெடி ஆகிட்டான். அப்போது தூரத்துலேருந்து சூஜினும் அவள் போகிறத பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளால் எதுவும் பண்ண முடியல, அவளால் எதுவும் சொல்ல முடியல. அவள் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. அப்படியே பார்த்துக்கிட்டு அவள் கண் கலங்கி அங்கேயே நிற்கிறாள். அன்றைக்கி நைட்டு அவள் வீட்டுக்கு போகும்போது அவள் ரொம்பவே லோன்லியாக தனியாக ஃபீல் பண்ணா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நைட் வீட்டில் விடுறதுக்கு அவளை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு இருந்த ஆள் இப்போ இல்லை. ஆக்சுவலாக இப்போ தான் அவள் சேஜங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறான். அப்போ தான் அவள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாள். அவளோட பைசைக்கிளில், அவள் போயிட்டுருக்கிற சைக்கிளில் இருக்கிற அந்த பேஸ்கெட், இதுக்கு முன்னாடி நாள் அது ரொம்பவே உடைஞ்சு டேமேஜாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அது ரொம்பவே புத்தம் புதுசாக வேறு பார்ட்ஸாக மாற்றி அந்த பேஸ்கெட் ரொம்பவே புதுசாக இருக்குது. அப்புறமா தான் அவருக்கு தெரியுது, அந்த சேஜங் தான் எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு போயிருக்கானு. இதுக்கப்புறமா அவள் யோசிக்கிறா, அந்த சேஜங் அவளோட சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்து பார்த்து எப்படி பண்ணுறான் அப்படின்னு. இந்த விஷயத்தை அவளுக்கு சொல்லாமலே அவன் சரி பண்ணிட்டான். இந்த மாதிரி அந்த சேஜங் சின்ன சின்ன விஷயத்தையும் அவளை டேக்கப் பண்ணுறது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் தன்னோட வீட்லேயோ அவளோட அம்மா வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்தும் போதும் அவள் அவங்கள சமாளிச்சுக்கிட்டா. இப்படியே 6 மாதம் கடந்து போகுது. அதுக்கடுத்து அவளும் தன்னோட வேலைக்கும் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸை ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஒரு நாள் அவளோட கஃபே ஷாப்பில் அவள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவள் கூட வேலை செய்கிற அந்த 2 பாய்ஸும் அந்த ஆனா கிட்டே பேசிட்டுருக்கிறத அவள் கேட்டுக்கிட்டு இருந்தாள். அங்கே வேலை செய்கிற ஜென்னோ இன்னொருத்தனோ அந்த ஆனா கிட்டே கேட்குறாங்க, நம்ம பாஸை பற்றி எந்த தகவலுமே இல்லையே, அவர் எப்போ திரும்ப வர்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆனா சொல்கிறா, பாஸ் கொரியா வந்துட்டார், அவர் சில வேலையை முடிச்சுட்டு அவர் உடனே சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சூஜினே புரிஞ்சுக்கிறா, அவளுக்காக அவன் திரும்ப வரலன்னு, அவனுக்கு வேறு ஏதோ வேலை இருக்குது அதனால தான் அவன் திரும்ப வரான்னு. அப்புறம் அவள் யோசிச்சு பார்க்க, இந்த சூஜின் அவளாவே தான் அவனை விலகி இருக்க சொல்லியிருக்கா, எவ்வளோ வாட்டி அவனை அவாய்ட் பண்ணியிருக்கா. இதை பற்றி வீட்லேயும் நினச்சி அவள் ரொம்பவே யோசிச்சா. அதுக்கப்புறம் அவள் அவகிட்ட இருந்த அந்த சேஜங்கோட ஃபோட்டோவை பார்க்குறா. அதை எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அவளோட ஃபோட்டோ இருக்கிறத அவள் நோட் பண்ணுறான். இதை பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறா. அதோட உடனே அவள் ஜென்கிட்ட போய் தன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்றா. இப்படி பண்ணுறதுனால
போல அந்த சேஜன் திரும்பி வருவா அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஆனால் ஜென் அவளோட ரெசிக்னேஷன் லெட்டரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அதனால அந்த சூஜின் அவளாவே நேராகவே அந்த சேஜங்கோடைய கதவை ஓப்பன் பண்ணி அவனோட டேபிளில் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வச்சுட்டு வந்துடுறா. அவள் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது சேஜன் கூட அவள் ஸ்பெண்ட் பண்ண எல்லா மொமெண்ட்ஸையும் அவன் நினச்சி பார்த்துக்கிட்டே நடந்தவன். அவன் கூட இருந்த எல்லா மொமெண்ட்ஸையும் அவன் நினச்சி பார்க்குறா. அவன் கூட அவன் தன்னை வீட்டில் ட்ராப் பண்ணது, அவன் கூட எப்பயுமே இருந்தது, அவளை சப்போர்ட் பண்ணது, அவன் அப்செட் ஆனது அவளால், அதுக்கப்புறம் கடைசியாக அவள் தன்னை விட்டு போனது, எல்லா மூமெண்ட்ஸையும் அவள் நினச்சி பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான். அவள் இப்படி நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த சேஜங்கும் உள்ளே இருந்து அவளை பார்த்து அவனால் எதுவும் சொல்ல முடியல. அடுத்த நாள் அவள் வேற ஒரு வேலையை தேடி அவள் தன்னோட பயணத்தை தொடர ஆரம்பித்தாள். அப்போ அவளோட வீட்டில் வெளியில் அவளுக்கு திரும்பவும் அந்த புக்கு கிடைச்சிது. அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அவள் படிக்கிறாள். அதில் ஒரு விஷயம் எழுதியிருந்துச்சு. அதை படிச்சுட்டு உடனே அவள் அந்த சேஜங்கை பார்க்க தன்னோட சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாள். இதுக்கப்புறமா நமக்கு காட்டப்படுது அந்த புக் மேஜிக் புக் கிடையாது, ஒரிஜினலாகவே அது ஒரு பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த ஆனா மற்றும் அந்த சேஜங்காலேயே பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு புக்குன்னு. அந்த புக்குக்குள்ளே அந்த சூஜினுடைய ஃபோட்டோவோ அதுக்கு கீழே ஆமாம் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ஏன்னா அந்த புக்கோட டைட்டிலே ஆர் யூ இன் லவ். ஆனா அந்த சூஜின் இப்படி ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அவள் அந்த சேஜங்கிட்ட சொல்கிறா, அந்த புக்கை அந்த ஃப்யூச்சரை பற்றி சொல்லுமா அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த சூஜின் ஃபுல்லாகவே அந்த புக்கை தான் நம்பியிருக்கா. அவள் அந்த புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்புகிறாள். அந்த ஆனா சொல்கிறா, இங்கே பாரு சேஜங், நீயும் அவளை விரும்புகிற, அவளும் உன்னை விரும்புகிறா, ஆனால் அவள் அந்த புக்குனால் தன்னோட முடிவை சொல்லாமல் இருக்கா. அப்புறம் அந்த ஆனா அந்த சேஜங்கிட்ட சொல்கிறா, இப்போ அந்த புக் எங்கே இருக்குது ஒரிஜினலாக அப்படின்றது நமக்கே தெரியாது, அதனால் நம்ம அவளுக்காக அதே போல் ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அதே போல் ஒரு புக்கை ரெடி பண்ணுறாங்க. அந்த ஒரு புக்கை தான் சூஜின் அன்னைக்கு காலையில் படிச்சுட்டு அவள் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்ருக்கா. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சூஜின் வரா கரெக்டாக. அப்புறம் அந்த சூஜினை பார்த்துட்டு சேஜங் ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். அவள் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள அவங்களுக்கு நடுவில் யாருமே இல்லை, அதோட அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சூஜினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னோட பொண்ணு இனிமே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு போல இருக்கு. அதோட இந்த மூவியோட ஹாப்பி எண்டிங் இங்கே நடக்குது. அதோட நமக்கு இந்த மூவியிலேருந்து காட்டப்படுது, நம்ம எந்த விஷயத்துக்குமே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா நம்மளோட சொந்த முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியாது. சொந்தமாக யோசிக்கிற அந்த தன்மையையும் நம்ம இழந்துடுவோம். நம்ம கூட நம்ம மனசில் இருக்க விஷயத்த நிறைய பேர்கிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் விட்டுருப்போம். இந்த ஸ்டோரியில் அந்த சேஜங்கோ அப்படி தான், அந்த சூஜினோ தன்னோட மனசில் இருந்த விஷயத்த ஒரு பயம் காரணமாகவோ இல்லைனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக சொல்லாமலே இருந்துட்டாங்க. இங்கே ஒரு போலியான புக்கு தான் ரெடி பண்ணாங்க, ஆனால் அதோடைய விளைவு ரொம்பவே உண்மையாக இருந்துச்சு. இது ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட எனக்கு கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி queenedit6, அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இதே போல் அழகான ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி மூவியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு வல்ரமா எக்ஸ்பிளைன். அண்ட் நான் உங்கள் அமல். திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் பை அமலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன்.